ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், அதுலேயும் பர்டிகுலராக வென் செக்ஷனல் பெயின் இஸ் இன்க்ளைன் டு விபி, விபிக்கு இன்க்ளைண்டாக செக்ஷனல் பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். ஏ பென்டகோனல் பிரமிட் ஆஃப் பேஸ் சைட் 30 mm அண்ட் ஆல்டிடியூட் ஆஃப் 70 mm ரெஸ்ட் ஆன் ஹெச்பி ஆன் இட்ஸ் பேஸ் வித் அண்ட் எட்ஜ் ஆஃப் பேஸ் பேரலல் டு த விபி. It is cut by a vertical plane inclined 45 degree to VP at a distance of 8 mm from the axis. Draw the top view, sectional front view and shape of the section. True shape of the section. So, நம்ம என்ன draw பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு pentagonal pyramid draw பண்ண போறோம். 30 mm side value, 70 mm height value. அதில் draw பண்ண போறோம். So, it is resting on HP in such a way that one of the base edges parallel to VP. And it is cut by a plane 45 degree to VP and 8 mm away from the axis. So these are the data, the solid pentagonal pyramid and resting condition, one edge is parallel to VP and sectional plane data, 8 mm away from axis, 45 degree to VP. Sectional plane பொறுத்த வரைக்கும் there are two types. இந்த ரெண்டு டைப்ல தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக்ஷனல் பிளேன் நமக்கு அதிகமாக கேட்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, செக்ஷனல் பிளேன் அதாவது கட்டிங் பிளேன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன்க்ளைன் டு ஹெச்பி கொடுத்துருப்பாங்க அண்ட் மீட்ஸ் த ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது செக்ஷனல் பிளேன் ஆர் கட்டிங் பிளேன் இன்க்ளைன் டு ஹெச்பியாக இருந்தது அப்படின்னா அது ஆக்சிஸை மீட் பண்ணும், அபவ் த பேஸு, பிலோ தி அப்பெக்ஸு, பிலோ தி டாப்ஸ் ஆஃப் பேஸ், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதான் கேஸ் நம்பர் ஒன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷனல் பிளேன் இதான் செக்ஷனல் பிளேன். இது வந்து எதுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னா, ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்கும்போது இந்த ஆக்சிஸை எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படிங்கிற மீட்டிங் பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. இதே செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா, வென் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் வென் செக்ஷன் ஆஃப் பிளேன் வந்து இன்க்ளைன் டு விபியாக இருந்தது, போன கேஸில் இன்க்ளைன் டு ஹெச்பி, இந்த கேஸில் இன்க்ளைன் டு விபியாக இருந்தது அப்படின்னா, செக்ஷனல் பிளேன் வந்து ஹெச்பி சைடில் ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் அவே ஃப்ரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் கேஸில் என்ன கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கட்டிங் பிளேன் இன்க்ளைன் டு விபியாக இருந்தது அப்படின்னா அவே ஃப்ரம் ஆக்சிஸ் அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல இன்க்ளைன் டு விபியா இருந்தது அப்படின்னா மீட்ஸ் த ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கட்டிங் பிளேன் இன்க்ளைன் டு விபியா இருந்தது அப்படின்னா அவே ஃப்ரம் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா, கட்டிங் பிளேன் வந்து 45 டிகிரி டு விபி, அதனால அவே ஃப்ரம் டிஸ்டன்ஸ் 8 mm அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக when we start to draw pentagon, pentagon பொறுத்த வரைக்கும் there are three different resting condition, condition number 1, condition number 2, condition number 3. முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, one of the base edges parallel to VP. அந்த பென்டகனோட ஒரு எட்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட விபிக்கு பேரலா இருக்கும், அதாவது XY லைனுக்கு பேரலா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதுவுலையும் ஒரு எட்ஜ் பேரலா இருக்கும், பட் அந்த பேரலா இருக்க எட்ஜ் வந்து ஆக்சிஸுக்கு நியரா இருக்கும். ஸோ என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் பேரலல் டு விபி அண்ட் நியரர் டு இட் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனை சொல்லியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் பெர்பெண்டிகுலர் டு விபி, அதாவது ஒரு ஏஜ் எப்படி இருக்கு, 90 degree இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மூணு கண்டிஷன்ல தான் ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணணும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் பேரலல் டு விபின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க கண்டிஷன் ஒன்னையோ இல்லை கண்டிஷன் டூவையோ சூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலரா ஒன் ஆஃப் த எட்ஜஸ் பேரலல் விச் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் இட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இது மட்டும்தான் எழுதி ஆகணும். அதே மாதிரி நியரர் எட்ஜஸ் அல்லது நியரர் டு இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இது மட்டும்தான் ட்ரா பண்ணி ஆகணும். வெறுமனையா பேரலல் டு விபி அப்படிங்கறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிஷன் நம்பர் ஒன்னோ டூவோ எது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, பேரல் டு விபி அப்படிங்கிறதுனால ஒன் ஆஃப் த எட்ஜ் ஒரு எட்ஜ் பேரலா இருக்க மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரா பண்றேன். ஸோ பென்டகன் எப்படி ட்ரா பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, இந்த கண்டிஷனுக்கு ஒரு எட்ஜ் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜோட சைஸ் என்ன அப்படின்னா, நமக்கு சம்பளம் என்ன சைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 35 mm ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு எட்ஜ். தென் இதோட ரைட் பாயிண்ட்ல இருந்து அகைன் 35 mm லைன் ட்ரா பண்ணுங்க. என்ன ஆங்கிளுக்கு அப்படின்னா 108 degree ட்ரா பண்ணுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு உள்ள கார்னர் பாயிண்ட்ல இருந்து அகைன் 108 degree 35 mm லைன் டிரா பண்ணுங்க. தென் இந்த பாயிண்ட்ல இருந்து 35 mm ஒரு ஆர்க், இந்த பாயிண்ட்ல இருந்து 35 mm ஒரு ஆர்க், ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சோம் அப்படின்னா பென்டகன் கிடைச்சோம். இது எல்லா சைடையும் மெஷர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 35 இருக்கணும், எல்லா ஆங்கிளையும் மெஷர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 108 degree இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் டிரா
பென்டகான். பென்டகன் டிரா பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் நேம் இட் ஏ பி சி டிஇ. நான் எப்பவுமே கிளாக் வைஸ் நேம் வைப்பேன், அது எப்பவுமே எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும், அதனால நான் கிளாக் வைஸ்ல நேம் வச்சுக்கிறேன். தென் ஆஃப்டர் தட் பென்டகன் டிரா பண்ணதுக்கு அப்புறம் பென்டகனோட சென்டர் எப்படி மார்க் பண்றது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வரும். ஸோ லெட் மீ டேக் திஸ் ஒன் இஸ் அ பென்டகன், ஒரு பென்டகன் டிரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதான் அந்த பென்டகன். சைடு ஏ பி சி பிசி சிடி டிஇ அஞ்சு சைடு இருக்க மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண, ஏதாவது ஒரு ரெண்டு சைடு எடுத்துக்கோங்க. நான் ஏபி எடுத்துக்கிறேன், ஏபி சைடோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடு பிசி எடுத்துக்கிறேன், பிசியோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஏபிக்கு ஆப்போசிட்ல இருக்க கார்னர் என்ன அப்படின்னா டி. இந்த மிட் பாயிண்ட்டையும் கார்னரையும் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி பிசிக்கு ஆப்போசிட்ல இருக்க கார்னர் வந்து இ, அதோட மிட் பாயிண்ட்டையும் அந்த கார்னரையும் ஜாயின் பண்ணுங்க. ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா சென்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எல்லா கார்னரையும் சென்டரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அப்பெக்ஸ் பாயிண்ட்டும் கிடைச்சிடும், ஸ்லாண்டிங் எட்ஜும் ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ திஸ் ஹவ் வி கேன் கம்ப்ளீட் தி டாப் வியூ ஆஃப் த சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பென்டகன் பிரமிட். இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஹவ் டு ட்ரா ப்ரொஜெக்டார் லைன் ஃப்ரம் ஆல் தி கார்னர்ஸ், ஃப்ரம் டி, ஃப்ரம் சி, ஃப்ரம் இ, ஃப்ரம் பி அண்ட் ஃப்ரம் ஏ. எல்லா பாயிண்ட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிரா பண்ணுங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டி டேஷ், இது சி டேஷ், இது இ டேஷ், இது பி டேஷ் அண்ட் இது ஏ டேஷ். ஸோ இப்போ எதுக்கு நான் ஹிடனாக போடணும், எதுக்கு பிராக்கெட் போடணும் அப்படிங்க அப்படின்னா, ஸோ சாய்டை வந்து இங்கேருந்து பார்ப்பீங்க, இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிற பாயிண்ட் தெரியும், பிங்கிற பாயிண்ட் தெரியும், ஏ தெரியும், டி தெரியும், இ மட்டும் தெரியாது. ஸோ இ மட்டும் என்ன பண்ணிப்பீங்கன்னா பிராக்கெட்ல போட்டுப்பீங்க, மற்ற எல்லாமே பிராக்கெட் இல்லாமல் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் கெட் ஆல் த பாயிண்ட்ஸ் அண்ட் வி கேன் நேம் இட். நேம் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரம் சென்டர்லேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணுங்க. ஆக்சிஸ் லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு லைன், ஒரு டாட், ஒரு லைன், ஒரு டாட், இந்த மாதிரி இருக்கணும். இதான் என்ன அப்படின்னா ஆக்சிஸ் லைனோட சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன். ஸோ ஆக்சிஸோட ஹைட் என்ன கொடுக்கும் அப்படின்னா சாலிடோட ஹைட் வந்து 70 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிஸோட ஹைட் 70 இருக்கணும். 70 mm ஹைட்ல வந்து ஓ டேஷ் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் D and O கனெக்ட் பண்ணுங்க, தென் C and O, B and O, தென் A and O, தென் E and O மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா டாட்டர் லைன்ல கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இங்கிறது ஹிடன் பாயிண்ட், ஹிடன் எட்ஜ். ஸோ இந்த எட்ஜ் மட்டும் ஹிடன் எட்ஜா ரெப்ரசென்ட் பண்ணணும். ஹிடன் எட்ஜ் அப்படின்னா அதை வந்து டேஷ்ட் லைன்ஸ், டாட்டர் லைன்ஸா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டிரா பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ டிரா பண்ணி முடிச்சாச்சு. இதான் என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பென்டகோனல் பிரமிட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதோட இதை செக்ஷனல் பிளேன் வச்சு கட் பண்ண போறோம். நமக்கு செக்ஷனல் பிளேன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது 45 degrees டு விபிஆர் இருக்கு, 8 mm ஆக்சிஸ்ல இருந்து தள்ளி இருக்கு, 8 mm அவே ஃப்ரம் தி ஆக்சிஸ் அண்ட் 45 degrees டு விபி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 45 degrees ஒரு லைன் டிரா பண்ணிட்டேன். எது வழியா அப்படின்னா இன்க்ளைன் டு விபி அப்படின்னா ஹெச்பி சைட் டிரா பண்ணுவீங்க. ஆப்வியஸ்லி வி நோ தட் த்ரூ சென்டர் பாயிண்ட். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இனிஷியலா சென்டர் பாயிண்ட் வழியா ஒரு 45 degrees லைனை டிரா பண்ணுறேன். ஒரு ஹரிசான்டல் லைனில் வச்சு டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன இருக்கணும் அப்படின்னா 45 degrees இருக்கணும். 45 degrees லைன் டிரா பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலாக எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 degrees டிரா பண்ணும். அது எப்படி டிரா பண்ணும் அப்படின்னா அவே ஃப்ரம் ஆக்சிஸ், 8 mm ஆக்சிஸ்ல இருந்து 8 mm தள்ளி டிரா பண்ணும். ஸோ ஓங்கிறது தான் ஆக்சுவலாக ஆக்சிஸ் பாஸ் ஆகிற பாயிண்ட். அந்த பாயிண்ட்டில் முதல்ல டிரா பண்ணிருக்கேன், இனிஷியலாக லைட்டை டிரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ட்லேருந்து ஒரு 8 mm தள்ளி ஒரு பாயிண்ட் வைங்க. அதே மாதிரி இந்த எண்ட்ல இருந்து ஒரு 8 mm தள்ளி இன்னொரு பாயிண்ட் வைங்க. இந்த ரெண்டும் பாயிண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு செக்ஷனல் பிளேன் கிடைச்சிடும். இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட கட்டிங் பிளேன். இந்த கட்டிங் பிளேன் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 45 degrees இருக்கும். அதே டைமத்தில் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளோ தள்ளி இருக்கும், 8 mm தள்ளி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட செக்ஷனல் பிளேனை டிரா பண்ணலாம். நான் 8 mm தள்ளி டிரா பண்ணுறப்போ இந்த மாதிரி லைன் கிடைச்சது. இப்போ கட்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, இங்க இன்டர்செக்ட் ஆகுது அண்ட் இங்க இன்டர்செக்ட் ஆகுது. இந்த மாதிரி 4 கட்டிங் பாயிண்டா மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் நேம் வைக்கிறேன். லைக் இங்க இருந்து 1, தென் இந்த கட்டிங் பாயிண்ட் நேம் 2, இந்த கட்டிங் பாயிண்ட் நேம் 3, இந்த கட்டிங் பாயிண்ட் நம்பர் 4. இந்த 4 கட்டிங் பாயிண்டை அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1 எங்க இருக்கு அப்படின்னா ஏஇ அப்படிங்கிற பேஸ் எட்ஜ் மேல இருக்கு, ஏஇ மேல இருக்கு, எங்க பேஸ்ல. சரிங்களா? அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து பிசியில் இருக்கு, அதுவும் என்னதான் அப்படின்னா பேஸ் தான். இதே பாயிண்ட் 3 2 செக் பண்ணுங்க. 2 எங்க இருக்கு அப்படின்னா ஓஏல இருக்கு, 3
ட்ரீ எங்க இருக்கு அப்படின்னா ஓ பில இருக்கு. இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா ஸ்லாண்ட் எட்ஜஸ், ஸ்லாண்ட் எட்ஜ்ல ரெண்டு பாயிண்ட்டும் பேஸ்ல ரெண்டு பாயிண்ட்டும் உங்களுக்கு கட்டிங் பாயிண்ட் அமைஞ்சிருச்சு. ஸோ இதான் வந்து ஒரு கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அது எங்க இருக்குன்னு அனலைஸ் பண்றது. அது அனலைஸ் பண்ண அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் வியூல மார்க் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. இந்த கட்டிங் பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது ஒன்னுங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பேஸ்ல இருக்கு, நாலுங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பேஸ்ல இருக்கு, த்ரீ அண்ட் டூ எங்க இருக்கு அப்படின்னா ஸ்லாண்டிங் எட்ஜ் மேல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ்ல இருக்க பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். பேஸ்ல இருக்க பாயிண்ட்டுக்கு பேஸ் வரைக்கும் ப்ரொஜெக்டர் லைன் ட்ரா பண்ணுங்க, ஃபோர் அண்ட் ஒன். அது ரெண்டுக்கும் எது வரைக்கும் ட்ரா பண்ணும் அப்படின்னா பேஸ் வரைக்கும் ட்ரா பண்ணும். இது பாயிண்ட் நம்பர் ஒன் டேஷ், இது என்ன அப்படின்னா பாயிண்ட் ஃபோர் டேஷ். ஸோ ஒன் கமா ஃபோர் எங்க இருக்கு அப்படின்னா பேஸ்ல இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேஸ் வரைக்கும் ப்ரொஜெக்டர் லைன் ட்ரா பண்றேன். டூ கமா த்ரீ எங்க இருக்கு அப்படின்னா ஸ்லாண்ட் எட்ஜ் மேல இருக்கு. ஸோ ஸ்லாண்டிங் எட்ஜ் வரைக்கும் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரா பண்ணும். இப்போ டூ எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டூங்கிற பாயிண்ட் ஓஏ மேல இருக்கு. ஸோ டூ ஏவை எக்ஸ்டெண்ட் பண்றப்போ எது வரைக்கும் ட்ரா பண்ணும் அப்படின்னா ஓஏங்கிற எட்ஜை டச் பண்ற வரைக்கும் ட்ரா பண்ணணும், சரிங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பாயிண்ட் டூ டேஷ். இதே மாதிரி த்ரீங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா த்ரீங்கிறது ஓபியில இருக்கு. ஸோ த்ரீக்கு ப்ரொஜெக்டர் லைன் ட்ரா பண்றப்போ எது வரைக்கும் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அது ஓபியை டச் பண்ற வரைக்கும் நம்ம த்ரீங்கிற பாயிண்ட்டை ப்ரொஜெக்டர் லைன் ட்ரா பண்ணும். இதுதான் என்ன அப்படின்னா த்ரீ டேஷ். ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் லைன் ட்ரா பண்ணி வி கேன் மார்க் ஆல் த ஃபோர் பாயிண்ட்ஸ். ஃபோர் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் வி ஹவ் டு கனெக்ட் இட், ஒன் ஃபோர் டூ தென் த்ரீ தென் டூ டு த்ரீ, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து செக்ஷனல் போர்ஷன் இன் ஃப்ரண்ட் வியூ. இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 45 degree லைனை ஒரு ஈக்குவல் கேப் வச்சு டீசன்ட் கேப்ல நம்ம வந்து ஹேச்சிங் கொடுத்துக்கலாம். ஹேச்சிங் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும், கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி ஹேச்சிங் கொடுத்துட்டீங்க. தென் ரிமைனிங் போர்ஷன்ஸை மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திக் பண்ணலாம். இந்த சாலிடோட ரிமைனிங் போர்ஷன் மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திக் பண்ணலாம், இந்த மாதிரி திக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப் வியூலையும் உன்னோட ரிமைனிங் போர்ஷன் மட்டும் நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திக் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் எல்லாமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு, இதை நீங்க திக் பண்ண தேவையில்ல. இந்த போர்ஷன் எல்லாமே ரிமைனிங் போர்ஷன், அது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா திக்கா ட்ரா பண்ணலாம், ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் தி செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ அண்ட் செக்ஷனல் டாப் வியூ. இதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரா பண்ணோம் அப்படின்னா இதோட ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன் ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட கட்டிங் பாயிண்ட்ஸ் 1, 2, 3, 4 இந்த நாலு பாயிண்ட்ல இருந்தும் ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா உன்னோட கட்டிங் பிளேனுக்கு 90 degree இருக்கணும். எல்லா கட்டிங் பாயிண்ட் வழியாகவும் இந்த மாதிரி ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த ப்ரொஜெக்டார் லைன்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட கட்டிங் பிளேனுக்கு 90 degree இருக்கும். நீங்க உங்களோட செட் ஸ்கொயரை வச்சு பார்த்தா அப்படின்னா செட் ஸ்கொயர் எப்படி இருக்கணும், கரெக்டா மேட் ஆகணும், 90 degree ப்ராப்பரா இருக்கணும். டிரா பண்ணிக்கோங்க, செட் ஸ்கொயர் வச்சு டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணதுக்கு அப்புறம் இந்த செக்ஷனல் பிளேனை டயக்ராம் விட்டு தள்ளி அகைன் டிரா பண்ணுவோம். இந்த செக்ஷனல் பிளேன் எவ்வளவு தூரங்கிறது பிரச்சனை கிடையாது, டயக்ராம் விட்டு தள்ளி கொஞ்சம் ஃப்ரீயா டிரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதோட நேம் என்ன அப்படின்னா X1 and Y1, சரிங்களா? ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரூ ஷேப்ல உள்ள அத்தனை கட்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாயிண்ட் ஒன் எங்க இருக்கு அப்படின்னா பேஸ்ல இருக்கு, பாயிண்ட் ஃபோர் எங்க இருக்கு அப்படின்னா பேஸ்ல இருக்கு. அதாவது XY லைனுக்கு மேலேயே, இதான் வந்து உங்களோட XY லைன் அப்படிதானே, XY லைனுக்கு மேலேயே பாயிண்ட் நம்பர் ஒன்னும் ஃபோரும் இருக்கு. இப்போ பாயிண்ட் நம்பர் ஒன் அந்த லைனுக்கு அப்படியே பாருங்க, இதான் அந்த லைன், அந்த லைன் அப்படியே டிரா பண்ணிட்டே இருக்கு. எங்க இருக்கு, XY லைன் மேலேயே பாயிண்ட் ஒன் இருக்கு. அதே மாதிரி ஃபோர் பாத்தீங்க அப்படின்னா இதான் அந்த ஃபோர் இருக்க லைன், அதுவும் எங்க இருக்கு, XY லைனுக்கு மேலேயே இருக்கு. ஸோ XY லைனுக்கு மேலேயே ஒன் அண்ட் ஃபோரை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் டூ த்ரீ மார்க் பண்றீங்க அப்படின்னா த்ரீக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உன்னோட ஃப்ரண்ட் வியூவில் கரெக்டாக த்ரீ இருக்க வேர்டிக்கல் ஹைட்டை மெஷர் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. இதான் என்ன அப்படின்னா த்ரீ. என்ன பண்ணிக்கணும், த்ரீ இருக்கிற வேர்டிக்கல் ஹைட் கரெக்டாக ஒரு வேர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த வேர்டிக்கல் லைனோட ஹைட்டை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மெஷர் பண்ணிக்கோங்க. தென் த்ரீ இருக்கிற அதே ப்ரொஜெக்டார் லைன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ப்ளூ கலர் லைனில் ட்ரா பண்ணிட்டே வரேன். அதே ப்ரொஜெக்டார் லைன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே த்ரீயோட டிஸ்டன்ஸை அகைன் மார்க் பண்ணணும். உனக்கு என்ன கிடைக்கும், பாயிண்ட் நம்பர் த்ரீ கிடைச்சிடும். அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் டூ அதோட வேர்டிக்கல் ஹைட் இருக்குல்ல, வேர்டிக்கல் ஹைட் அதையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே லைன்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பாயிண்ட் டூவையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ த்ரீ அண்ட் டூவை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் வி கேன் கனெக்ட் 1, 2, 3, 4 எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு இன்பிட்வீன் கேப் என்ன பண்ணலாம் அப்படின்னா 45 degree லைன்ல ஹேச்சிங் பண்ணி வச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் தி செக்ஷனல் வியூ அண்ட் ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன் ஆஃப்
a pentagonal pyramid when the sectional plane is inclined to VP. Thank you.